إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يلام الله يغري من الله كي لا بهلم الحمد لله إذ تودر محمد مصطفى صلى الله عليه وسلم أنور الميدي الله ودي يسانديم أونور دي يسمادانمم என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவுடைய உரையிலே தவறான உறவு முறைகளால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்கின்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இந்த நாட்டிலே ஒவ்வொரு நிகழ்வுகளின் போது நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் அதிர்ச்சியை தரக்கூடிய, அதே நேரத்திலே ஒரு பயங்கரமான எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருப்பதை பார்க்கிறோம். இதற்கான அடிப்படையான காரணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல தவறான அணுகுமுறைகளும் நடைமுறைகளும் தான். அண்மையிலே ஒரு சிறுமி, 9 வயது நிரம்பிய ஒரு சிறுமி, இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த சிறுமியை பக்குவம் பார்க்கப் போக வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைக்கு ஏதோ ஜின் பிடித்திருக்கிறது, இரவிலே சிறுநீர் கழிக்கிறது, அதனால் ஏதோ உடம்பிலே அமானுஷ சக்தி ஒன்று இறங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த குழந்தை சிறுநீர் கழிக்கிறது என்று யாரோ ஒருவர் சொன்ன கதையை ஒரு தாய் நம்பி ஒரு பெண்ணிடத்திலே போய், இவ்வாறான ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியத்தில் போய் அந்த குழந்தையை அடமானம் வைத்து, அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை டாக்டர்கள் அந்த முடிவிலே சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளை அங்கே மரணித்து விடுகிறாள். தற்கொலை செய்யப்பட, அதாவது அந்த குழந்தையை கொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர் ரிப்போர்ட்டை வழங்கியிருக்கிறார். உண்மையிலே இது ஒரு செய்தி தான். ஒரு பக்குவம் பார்க்க போயிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஒரு ஷிர்க்கான, மார்க்கத்துக்கு முரணான, இஸ்லாம் காட்டித்தராத ஒரு முறைமையை பயன்படுத்தி அநியாயமாக ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்புலன் என்ன என்று பார்த்தால், அந்த குழந்தையுடைய தகப்பன் இன்னுமொரு பெண்ணோடு இரகசிய தொடர்பில் உள்ளவர். அவர் மதுபோதையில் இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் குடித்து கொண்டு வீட்டுக்கு வருவார். குடும்பத்தை ஒழுங்கான முறையிலே கண்காணிப்பது கிடையாது. அந்த தாயும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவள் விரும்பியவாறெல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போய், அவளிடத்திலும் அந்த தவறான மூட நம்பிக்கைகள் இருக்கின்ற காரணத்தினால் அவள் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். உண்மையிலே சகோதரர்களை, இங்கே ஒரு விளங்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் ஒன்று சேர ஒழுங்காக இல்லை என்றால் அந்த குடும்பம் சுக்குநூறாக மாறிவிடும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்தி, நீங்கள் எல்லோரும் மெய்ப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள். உங்களுடைய கண்காணிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாங்கள் நினைத்து கொண்டு ஏண்ட புல்ல, ஏண்ட பொஞ்சாதி, ஏண்ட சொத்து அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் விசாரிக்கப்படும். ஆகவே என்னுடைய குடும்பத்தை பற்றிய விசாரணை என்னிடத்திலே மறுமையில் இருக்கிறது.
Inda porupai or manidan unarukkinra poludhu dhaan avan kudumbathile தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி இப்படி தன்னுடைய உறவுகளோடு அவன் சரியான முறையில் பயணிப்பான். இங்கே நடைபெற்றிருக்கின்ற பிரச்சனை அவன் தன்னுடைய குடும்ப உறவிலே சரியான முறையில் கவனம் செலுத்தாத பொழுது அவனுக்கு வேற வேற தவறான தொடர்புகளும் பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த குடும்பம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய மெயினான காரணம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே அவ்வாறான பாரிய பிரச்சனையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு தவறான தொடர்பாடல்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் ஹேண்ட்ஃபோன் இருக்கிறது. அவர்களுடைய சந்திப்புகளும் வித்தியாசமானவைகள். இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், வீட்டிலே தன்னுடைய வீட்டுக்கு நண்பர்கள் வருகிறார்கள் என்றவுடன் நண்பர்களையெல்லாம் எங்களுடைய வீட்டு முற்றத்திலே வைத்து கொண்டு சத்தம் போட்டு அழகாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கிலே அந்த நண்பனுடைய மனைவியும் அந்த சகோதரர்களோடு அவருடைய நண்பனோடு கணவனுடைய நண்பர்களோடு சகஜமாக அவர்களும் பழகுகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு சமூகத்திலே காண்கிறோம். ஓப்பனாக வந்து அவர்களுக்கு டீ பரிமாறுகிறார்கள், தேயிலை பரிமாறுகிறார்கள், அவர்களுக்கான சிற்றுண்டிகளை அவர்களே வந்து செய்கிறார்கள். இதை இன்றைக்கு நிறைய கணவன்மார்களுக்கு இது ஒரு ஹராமான ஒரு தொடர்பாடல். என்னுடைய மனைவியை அந்நியவனுக்கு எப்படி என்னால் காட்ட முடியும் என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? என்னுடைய நண்பன் யார், என்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அவனுக்கு என்னுடைய மனைவியை சகஜமாக வந்து பேச முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம், மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இது சகஜமாக்கப்பட்டிருக்கிறது. இதிலால் ஏற்படுகின்ற விளைவு என்ன? நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, வெளியிலே வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு குமுறி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நண்பன் தன்னுடைய மனைவியோடு தொடர்பில் இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். சகோதரர்களே, இதை வெளியிலே சொல்ல முடியாது. குடும்ப பாரம்பரியத்துக்கு மறைத்து கொண்டு இன்றைக்கு ஏதோ ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் தவறான ஒரு தொடர்பாளர்களுக்கு இடம் கொடுத்தோம்? இன்றைக்கு ட்ரிப் போகிறார்கள். யார் போகிறார்கள்? எல்லாரும் சேர்ந்து, கூட்டாளி, நண்பன், பெண், மனைவி, புள்ளை எல்லாம் ஒன்றுக்கு போகிறாங்க. ஒன்றாக இருந்து சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய தொடர்புகள் எல்லாம் அஜ்னபி மஹரம் என்ற சட்டங்கள், ஹராம், இஸ்லாத்திலே ஹராமான தொடர்பாடுகள் என்றதெல்லாம் தாண்டி போயிருக்கிறது. இதெல்லாம் பிற்காலத்திலே பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரகசியமாக வாட்ஸ்அப்பிலே தொடர்பாடல், அவர்களுக்கு மத்தியிலே ஃபோன் தொடர்பாடல்கள் இருக்கிறது. இதனால் ஏற்படுகின்ற விளைவு, அவர்கள் சில பொழுது அவர்கள் அந்த வாழ்க்கையை விட்டும் பிரிகின்ற மனோநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆகவே உண்மையில் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பல பாரிய விளைவுகளுக்கு அடிப்படை காரணங்கள் நாங்கள் தவறான தொடர்பாடுகளுக்கு இடம் கொடுத்திருப்பது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் என்ன நிலைமையில் போய்கொண்டிருக்கிறார்கள்? யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள்? இதை பற்றிய அந்த சிந்தனையும் அது பற்றிய கவனிப்பும் எங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கணும். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இஸ்லாத்துடைய விழுமியங்களை பற்றி கற்றுக் கொடுங்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி அதுதான். நீ யாரோடு பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது வாழ்க்கை அல்ல. இப்படியும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுவும் வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள் நாங்கள் வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஃபமனித்தபஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஃபலா யதில்லு வலா இஷ்கா, அவர்கள் வழி தவறவும் மாட்டார்கள், மூதவியாகவும் போக மாட்டார்கள். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஏன் இந்த வழிமுறையை நாங்கள் விட்டுவிட்டோம்? இன்றைக்கு அச்சம் சூழ்ந்திருக்கிறது. பயத்தோடும் கவலையோடும் இன்றைக்கு நாங்கள் ஒரு தவறான வழிமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களுக்கு மத்தியிலே இந்த சமூகத்திலே இவ்வாறான மோசமான பண்புகள் இன்றைக்கு நடைமுறையிலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுடைய ஊர்களிலே தனியாக பெண்கள் பஸ் பிடித்து ட்ரிப் போகிறாங்களாம். மகரமுடைய தொடர்பே கிடையாது. மகரமே கிடையாது. யார் மகரம்? ஒருத்தருமே இல்லை. அஜினபி டிரைவர், இன்னொருத்தர் ஆண் துணைக்கு வச்சுக்கொள்றது, 30 பெண்கள் ஒரு பஸ் எடுத்துக்கொண்டு ட்ரிப் போகிறாங்களாம். இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறோம் என்றால், எங்களுடைய சமூகத்தில் இந்த நடைமுறை ஹலாலா ஹராமான்ற அறிவு இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு பெண்ணை எப்படி அனுப்ப முடியும்? இன்னைக்கு கணவன்மார்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அல்ல. அவங்க போகிறா போட்டும், எங்கே போகிறீங்க போங்க, அவங்கள விட்டுறாங்க.
Ganya Marvile, Nale Marbe Nangal Purpu Chatavan, Matumala, Pala Valihaluk, Nangal, Idam Guru Kundur Kuro. Ahaway, Islam Yen Badi Paditan, Wala Vendimendur, Walke, Tarahan Neri, Adukulangal Katundan Wala Word. Ingrid Vripur Puhalela, Mangala Vaiti Vodavadu. Ganya Marvile, Ahawaydan, Nangal, Indrak Samuhat Nadevari and over Vishangali Parker Bulidi, Uru Pangaraman or Sulen. ஆகவே நாங்கள் இந்த கலாச்சார விளிமியங்களுக்கு மாற்றமாக இஸ்லாம் சொல்லுகின்ற கலாச்சாரத்துக்கு மாற்றமாக பயணிக்கிற பொழுது பல பாரிய சிந்தனைகளையும் பயத்தம் ஒரு அச்சமான ஒரு சூழலையும் ஒரு வகையான ஒரு கவலையையும் தான் இந்த சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம் ஆகவே அல்லாஹ் تعالی அனைவருக்கும் இன்றைய இந்த கால சூழலிலே எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்கள் எப்பொழுதும் கண்காணித்து கொண்டு இஸ்லாமிய சூழலுக்குள்ளே அவர்களை நாங்கள் கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு அது பற்றி அறிவை கொடுப்பதற்குமான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லை என்றால் சமூகத்திலே பாரிய இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் அறியாமல் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் تعالی அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய வயதுக்கு வந்த பிள்ளைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே நாங்கள் அன்பு பாசம் என்பது அவர்களுக்கு காட்டப்பட வேண்டும் ஏனால் இன்றைக்கு உலகத்திலே சிறுவர் பாதுகாப்பு உரிமை சட்டம் தொடர்பாக நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே 1979 ஐக்கிய நாடுகள் சபையினால் அது அந்த ஆண்டு ஒரு சிறுவர் பாதுகாப்புக்கான ஒரு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டது 1989 அதற்கான சாசனங்கள் வரையப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1992 தான் இலங்கையிலே சிறுவர்களுக்கான அந்த சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம் ஆனால் இவைகளுக்கெல்லாம் முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி சிறுவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் என்ன அவர்களை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பண்பாடுகளை சொல்லி தந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி என்ற ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது அந்த கல்வி அவர்களை பாதுகாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த கல்வியினூடாக சிறந்த ஒரு சமூகத்துக்கு தொண்டாற்றுகின்றவர்களாக மாற வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் சரியாக வழங்கப்பட வேண்டும் அவர்களை நாங்கள் சரியான முறையிலே பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அண்மையிலே கேள்விப்படுகிறோம் திருமணம் பேசப்படுகிறது ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த குழந்தை பேசி அடுத்த திருமணத்துக்கான நாள் நெருங்குகின்ற அந்த நேரத்திலே அதற்கு முந்தினண்டு அந்த புள்ள வீட்டை விட்டு வெளியேறி போய் இங்கே ஒரு மடத்தில் போய் சேருகிறது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அங்கே போய் பார்த்தால் இதுபோல நிறைய பிள்ளைகள் இருக்கிறது நியூஸ் வருகிறது ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து பலாத்காரமாக அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத ஒருவருக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள் அதற்கு விருப்பம் இல்லை என்ற காரணத்தினால் தான் அந்த குழந்தை அங்கே வந்து சேர்ந்திருக்கிறது இது போன்று பல இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இன்றைக்கு சுதந்திரம் ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்று சொல்லி இன்றைக்கு ஏதோ ஒரு பகுதியில் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் ஒரு பக்கத்திலே கலாச்சாரத்தை விட்டும் வெளியே போகின்ற நிலைமை உருவாகி இருக்கிற பயமான ஒரு சூழல் பிள்ளைகளை கடுமையாக அடித்து விட முடியாது முடித்தால் அவன் வேறொரு பகுதியில் நிற்கிறான் இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அவர்களை அன்போடும் பண்பாடோடும் அந்த ஒழுக்க நெறிகளோடும் வளர்க்க தவறுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு வயதை அடைகிற பொழுது எங்களுக்கு மாற்றமாக நிற்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு அண்டி பழகவில்லை அவர்களோடு ஃப்ரெண்ட்ஸாக நல்ல முறையில் அவருடைய பேசவில்லை சில பிள்ளைகள் மனம் விட்டு பேசுவது கிடையாது கனிமான இஸ்லாமிய சகோதரர்களே ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் இவருடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி மார்க்கத்தோடு சார்ந்த அந்த கல்வியாக இருக்க வேண்டும் அவர்களை மஸ்ஜித் மயப்படுத்தப்படுகின்ற மஸ்ஜிதுகளோடு தொடர்பான குழந்தைகளாக மாற்ற வேண்டும் மிக முக்கியமாக குர்ஆனுடைய கல்வி அவர்களுக்கு வழங்குங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை கொடுங்கள் கவலைக்குரிய விஷயம் இங்கேயும் தான் நிறைய இடங்களில் காணக்கூடிய விஷயம் எங்களுடைய பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளை ஒரு ஸ்காலர்ஷிப்போடு அதோடு குர்ஆனுடைய கல்வியை முடித்து விடுகிறார்கள்
அதற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு குழந்தையுடைய அந்த அதாவது மார்க்க கல்வியை கற்பதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. ஆனால் ஏனைய படிப்பை ஓ லெவல் ஏ லெவல் யூனிவர்சிட்டி லெவல் அங்கிட்டு எல்லாம் டிப்ளமா வேணுமா எல்லாம் செய்கிறாங்க, பிஹெச்டி எல்லாம். மார்க்கத்துடைய அறிவுக்கு எந்த பிஹெச்டியும் கிடையாது. இப்போ இந்த குழந்தை இடத்தில் இஸ்லாத்தை எதிர்பார்க்க முடியுமா? இஸ்லாத்துடைய பண்பாட்டை அல்லாவை பற்றிய ஒரு அச்சம் பயமத்தை அந்த பிள்ளையிடத்தில் உணர முடியுமா? வெறுமனை குர்ஆனை ரீடிங் பண்ண மட்டும் தெரியும், அதுவும் திக்கி திக்கி ஓரளவுக்கு ஓதும். அந்த குழந்தையை அதோடு நிப்பாட்டி விடுகிறோம். மார்க்கத்துடைய கல்வியை கொடுப்பதற்கு யாரும் தயாரில்லை, அதற்கான எந்த முனைப்பும் எங்களிடத்திலே கிடையாது. ஆனால் அந்த பிள்ளையிடம் நாம் எதிர்பார்ப்பது அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வர வேண்டும், நல்ல கல்வியிலே மார்க்க கல்வி நல்ல ஒழுக்கமுள்ளவளாக வர ஒன்று தொழ வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்க முடியாது, கல்வியை கொடுக்கவில்லை நாங்கள். நாங்கள் அந்த கல்வி 5வது ஆண்டோடு நிப்பாட்டி விட்டோம். ஒரு புள்ளை வயசுக்கு வந்துட்டாலே தாய்மார்கள் பதறுகிறார்கள், என் புள்ள இப்போ பெரிய புள்ளி ஆயிட்டாங்க, அதனால் நாங்கள் நிப்பாட்டி கொடுறோம், வீட்டில் வச்சு ஓதி கொடுக்குறோம். வீட்டில் லெப்ப வருகிறார் அல்லது யாரோ வருவா, அவர் தெரிஞ்ச ஓதலை ஓதி கொடுத்துட்டு அவர் போயிடுவார், நினைக்கிறாங்க பிள்ளை குர்ஆனுடைய அறிவு கிடைச்சிச்சு. ஜீரோ மார்க்கத்தில் ஜீரோ அந்த குழந்தைகள். இவர்கள் தான் சமூகத்தில் நாளைக்கு குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற தாய்மார்களாக மாறுவார்கள். இவர்களிடத்திலேயே மார்க்க அறிவு இல்லை என்றால் சகோதரர்களே, இவர்களை நாங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கவில்லை என்று வையுங்கள், இவர்களால் எப்படி ஒரு சமூகத்திலே சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும்? சிந்தியுங்க. ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அந்த இல்மை கொடுங்கள். கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி வாழ்வது, இஸ்லாமிய அந்த விழுமியங்கள் கலாச்சாரங்கள் எப்படி பேணுவது, தாய் தந்தையக்கூடிய உரிமை என்ன, சமூகத்திலே உறவுகளை பேணுகின்ற அந்த உரிமைகள் என்ன, இந்த அறிவை கொடுங்க. கொடுக்காவிட்டால் அந்த குழந்தை நாளைக்கு தாய் தந்தையும் உதாசீனம் செய்துவிடும், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தையும் அது பார்க்காது, அதுக்கு தெரியாது. நாங்கள் குற்றம் சொல்லியும் வேலையில்லை, எவ்வளோ பயம் பண்ணியும் வேலையில்லை, எங்களோட சமூகம் அந்த கலாச்சாரத்துடைய அந்த சிந்தனைக்குள் அப்படியே மாட்டுண்டு போய்கொண்டே இருக்கும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர்களே, ஆகவே மிக ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆகவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. நாங்கள் வேறொரு பகுதியிலே போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வீடுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை நீங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க அதற்கான வகுப்புகளை ஏற்படுத்துங்கள், அதற்கான கிளாஸுகளை ஏற்படுத்துங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அதற்கான கல்விக் கூடங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பற்றிய பயம் வரும். எங்கே போனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் எந்த இடத்தில் இருந்தால், என்னோட பாப்பா பார்க்கல, உமா பார்க்கல, குடும்ப உறவு பார்க்கல, ஊர் பார்க்கல, நான் இன்னொரு இடத்தில் இருக்கிறேன் என்றாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அறிவு எப்போ வரும் என்றால், இந்த அல்லாஹ் பற்றிய அந்த அறிவை நாங்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அறிவை அவர்களுக்கு சரியாக கொடுக்கின்ற பொழுதுதான். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அனைவருக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியை அழகான முறையிலே வளர்த்தெடுப்பதற்கான அந்த சிந்தனைகளையும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா துணை செய்வானாக. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும்.